தஞ்சை அருகே உள்ள வள்ளம் தேர்வுநிலை பேரூராட்சி 15 வார்டுகளை கொண்டது. மிக முக்கியமான பகுதியாக வள்ளம் உள்ளது. அதற்கு காரணம், இப்பகுதியை சுற்றிலும் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பள்ளிகள் என நிறைந்து உள்ளன. இப்பேரூராட்சியில் சேர்க்கப்படும் குப்பைகள் வார்டு 12 அமைந்துள்ள ஐயனார் பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த வள்ளம் மீட்பு பூங்கா கடந்த 2006 அமைக்கப்பட்டது. சிறந்த செயல்பாட்டால் விருதும் பெற்றது. அன்றிலிருந்து இன்று வரை குப்பைகள் சேகரிக்கும் கிடங்கு என்று யார் இதை கூறினாலும் நம்ப முடியாத அளவிற்கு அருமையான செயல்பாட்டை கொண்டு விளங்கி வருகிறது. இந்த வளம் மீட்பு பூங்காவில் சுமார் 1500 மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு வரும் குப்பைகளை தரம் பிரிக்கப்பட்டு இயற்கை உரமாக தயாரிக்கப்பட்டு பூங்கா பயன்பாட்டிற்கு போக வள்ளம் பேருந்து நிலையத்திலேயே கடை அமைக்கப்பட்டு உரத்தை மக்களிடம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் காய்கறி செடிகளும் இயற்கை முறையில் வளர்க்கப்பட்டு வருகிறது. மாடு, கழுதை, கோழி, மீன் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை செய்து வருகிறது. வரும் ஆண்டுகளில் இப்பூங்காவை மக்களுக்கு பயன்பெறும் வகையிலும் சுற்றுலா தலமாக மாற்ற வள்ளம் பேரூராட்சி நிர்வாகம் பெரும் உழைப்பில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள 561 பேரூராட்சிகளில் 10 பேரூராட்சிகள் தேர்வு செய்யப்பட்டு அதில் சமுதாய தோட்டம் அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்த 10 பேரூராட்சிகளில் வள்ளம் பேரூராட்சியும் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இப்பேரூராட்சியில் உள்ள வளம் மீட்பு பூங்காவில் சமுதாய தோட்டம் அமைக்கும் விழா நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு டாக்டர் ராதிகா மைக்கேல் தலைமை வகித்தார். வள்ளம் பேரூராட்சி அலுவலர்கள், உறுப்பினர்கள், மருதுபாண்டியர் கல்லூரியின் நிறுவனர், பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர், பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சமுதாய தோட்ட பராமரிப்புக்காக டாக்டர் ராதிகா மைக்கேல் தலைவராகவும், செயலாளராக டேவிட் ராஜா மற்றும் அருண் பாலாஜி உள்ளிட்ட 45 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த குழுவினருடன் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது. இந்த சமுதாய தோட்டம் அமைப்பது என்பது மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து நமது மக்கும் குப்பை, மக்கா குப்பையை தரம் பிரித்து மக்கும் குப்பையை இந்த தோட்டத்திற்கு பயன்படுத்தி இந்த சமுதாய தோட்டத்தின் மூலம் வரும் காய்கறிகள், பழங்கள் மற்றும் மரவகைகள் அனைத்தும் நமது பேரூராட்சிக்கு பயன்படுமாறும், இதிலிருந்து வரும் வருமானம் நமது பேரூராட்சியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் வகையிலும், இயற்கையான முறையில் கிடைக்கும் பழங்கள், காய்கறிகள் மக்களின் ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக பயன்படுவதற்காகவும் இந்த சமுதாய தோட்டம் அமைக்கப்படுகிறது. இது இன்று துவக்க விழாவில் பேரூராட்சி மக்கள் மற்றும் நலம் விரும்பிகள் இதில் இணைந்து செயலாற்றப் போகிறார்கள். இது ஒரு முன்மாதிரி சமுதாய தோட்டமாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதை சிறந்த முறையில் முன்னெடுத்து செல்வதற்கு செயல் அலுவலர் அவர்களும், நமது தலைவர் அவர்களும் மற்றும் கவுன்சிலர்ஸ், மற்ற நலம் விரும்பிகளும் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மேன்மேலும் வளர்ச்சி அடைந்து ஒரு முன்மாதிரி சமுதாய தோட்டமாக அமைய வேண்டும் என்பது அனைவரும் ஆசையாகும். மேலும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளின் பரதநாட்டியம், வீதி நாடகம், கோலாட்டம், நாட்டுப்புற நடனம், விளம்பர நடிப்பு, மேற்கத்திய நாடகம், மெல்லிசை ஆகியவையும் நடந்தது. நிகழ்ச்சியை ஒட்டி வளம் மீட்பு பூங்காவில் பயன் தரும் 100 மரக்கன்றுகள் நடப்பட்டன. மேலும் கத்திரிக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி மற்றும் பல காய்கறி விதைகள், நாட்டு காய்கறி தோட்டமும் அமைக்கப்பட்டது.